ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வாருங்கள் சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம் ஐந்து சாராம்சங்களைக் கொண்ட சுவிசேஷம் என்ற தலைப்பின் கீழே கற்றுக்கொண்டு வருகிறோம் தொடர்ந்து நாம் அதிலே இயேசு ஏன் மறித்தார் என்று தியானிக்கும் பொழுது அவர் மறித்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் நாம் அவருக்காக பிழைத்திருப்பதற்காகவே அவர் மறித்தார் என்று தியானித்து வருகிறோம் அப்படி நாம் அவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா என்ன ட்ரீட் ஹிம் ஆஸ் லார்ட் இயேசுவை ஆண்டவராக நாம் கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் ஒருவேளை இதை நினைக்கலாம் என்ன பிரதர் ரொம்ப நாளாக இதையே பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே இயேசுவே ஆண்டவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இது அவ்வளோ முக்கியமாக ஒரு சில காரியங்களை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் கொஞ்சம் இந்த டிமாண்டை பற்றி பாருங்களேன் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு உண்பதாக அல்லது தன்னை பின்பற்ற வேண்டும் என்று நினை நினைப்பவர்களுக்கு உண்பதாக அவர் வைத்த டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாசிக்கிறேன் ரொம்ப சாதாரணமாக தெரிந்த வசனம் தான் மத்தியோ ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் மனப்படமாகவே சொல்லுவோம்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த வசனத்தை நம்ம பலமுறை ஆசீர்வாதத்தை தொடர்பு படுத்தி நிறைய பேசி பேசுனதுனாலையும் பலமுறை அந்த வசனத்தை தொடர்ந்து நம்ம கேட்டதுனாலையும் மேபி இதனுடைய ஆழம் நமக்கு புரியாமல் இருக்கலாம் கொஞ்சம் இதை ஒரு மாறுதலாக நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன் முதலாவது அந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம் முதலாவது என்கிற வார்த்தைக்கு அவங்க பயன்படுத்தியிருக்கிற அந்த கிரேக்க பதம் புரொட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பதம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா முதலாவது உங்களுடைய நேரத்தில் முதலாவது இடத்துல முதலாவது முன்னி உரிமையிலே முதலாவது முக்கியத்துவத்தில் அதாவது ஃபர்ஸ்ட்லி இன் டைம் ஃபர்ஸ்ட்லி இன் பிளேஸ் ஃபர்ஸ்ட்லி இன் your priorities. ஃபர்ஸ்ட்லி இன் importance. இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் போனால் எல்லாத்துக்கும் முன்ன அட் த பிகினிங் ஆரம்பத்தில் முதன்மையாக சீஃப்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா இதை முதல்ல செய் first ஆஃப் ஆல் இதை முதல்ல செய்யி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காலையிலே எந்திரிச்ச உடனே முதல்ல முறைமை அது நமக்கும் நல்லது நமக்கு இருக்கிறவங்க மற்றவங்களுக்கும் நல்லது இப்போ இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது முதலாவது என்று சொல்லும்போது முதலாவது அப்படின்னு சொல்ல வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை முதல்ல செய்து விடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அழுத்தமாக அதை நம்ம சொல்கிறாரு நாம இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறதுனால இதை நமக்கு பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டு வேதத்திலிருந்து சொல்கிற உங்களுக்கு புரியும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்துல சாரி விதவையோட சம்பவம் நமக்கு தெரியும் அங்கே ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு நீ சாரி ஊருக்கு போ அங்க ஒரு விதவையை உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரு அவரு எழுந்து சாரி ஊருக்கு வந்தாச்சு வந்த உடனே அந்த பட்டணத்துல ஒளிமுக வாசலில் வரும் பொழுதே அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு பார்த்த உடனே அவளை பார்த்து கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்குறாரு நல்லா கவனிங்க தண்ணீர் கொடுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பின்னணியை யோசிக்கணும் ஏற்கனவே தேசத்தில் மழை பெய்யலை மழை பெய்யாதது மாத்திரமல்ல அந்த தேசத்தில் இருந்த ஆறு வத்தி போய் தான் இவர் அங்கேருந்து காலி பண்ணி இங்கே வர்றார் ஏற்கனவே மழை பெய்யலை ஆற்றுலேயும் தண்ணி இல்லை இப்போ இங்கே வந்து இந்த அம்மாட்ட தண்ணி கேட்குறாரு இப்போ அந்த அம்மாவுடைய பெருந்தன்மையை பாருங்க அந்த அம்மா கொண்டு வர உள்ளே போகிற போது அப்படின்னு வசனம் சொல்லுது ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த அம்மா எதுவுமே கேட்கல சார் மழை இல்லை எங்ககிட்டே தண்ணி கம்மியாக தான் இருக்குது ஏற்கனவே பைப்பில் தண்ணி வரல ஆற்றுலேயும் தண்ணி வரலை அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த அம்மா கேட்கல வந்து கேட்ட உடனேயே அந்த அம்மா தண்ணி கொண்டு வர உள்ளே போயிடுச்சு உள்ளே போன அவரை கூப்பிட்டு தண்ணி மட்டும் இல்லை அப்படியே கொஞ்சம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு வந்துடுறியா அப்படிங்கிறாரு தண்ணி கொடுக்குறதே கொஞ்சம் ஓவர் அதையும் தாண்டி பெண்ணை கேட்குறாரு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்துடு எனக்கு கொஞ்சம் அப்பத்தை எடுத்துகிட்டு வந்துடு அப்படிங்கிறாரு அதை சொல்கிற துணியை பாருங்கள் கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு முடிந்தால் கொண்டு வா இருந்தால் கொண்டு வா இல்லை கொண்டு வா சரி இப்படி சொன்ன உடனே அந்த அம்மா அடுத்து சொல்லுது பாருங்கள் அதுதான் சூப்பரான ஒரு விஷயம் அந்த அம்மா சொல்லுது என் இருக்கிறதே ஒரு பிடி மாவு நல்லா கவனிங்க ஒரு பிடி மாவு அப்புறம் களையத்தில் எண்ணெய் எண்ணெய்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் என்னிடத்தில் வேறு ஒரு அடை இல்லை சத்தியமாக சொல்கிறேன் அப்படியே சொல்லியிருக்கு அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் வசன் எப்படி வருது உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்ன சொன்ன சொல்ல போகிறீங்க இன்னைக்கு இந்த அடையை மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக சாப்பிட்டு பிழைக்க இல்லை சாப்பிட்டு செத்து போக அப்போ அந்த அம்மாவோடைய லாங்குவேஜே பாருங்களேன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லாங்குவேஜ் அதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இதுக்கு மேலே இருக்கிறத விட சாகலான்னு முடிவு பண்ணிடுச்சு இருக்கிற இந்த பிரெட்டை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிற அந்த அம்மாட்ட அதுவும் பாருங்கள் நான் மட்டும் சாகப்பிறேன்னு சொல்ல அந்த அம்மா அந்த அம்மாவுடைய பையன் வாலிபனாக தான் இருந்திருக்கணும் அவனையும் சாகப்பறான் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன் அப்பொழுது எளிய அவளை பார்த்து ஐயோ அப்படியா சாரிம்மா உங்களை ஹர்ட் பண்ணிட்டம் போல இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரே கொஞ்சம் போல் மாவு உங்கள்கிட்ட இருக்கிறதே பாளையத்தில் கீழே கொஞ்சம் போல் எண்ணெய் நீங்களே இதை லாஸ்ட் மீலை சாப்பிட்டுட்டு சாவுக்கு தயாராக இருக்கீங்க நான் வேறு இடையில வந்து உங்கள்கிட்ட அப்படி கேட்டேன்ம்மா சாரிம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படியே சொன்னார் அவர் என்ன சொன்னார் பாருங்கள் அப்பொழுது வெளியே அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து முதல்ல ப்ரெட்டை ரெடி பண்ணு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணு ரெடி பண்ணிட்டு நீங்களும் பையனும் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் மட்டும் எனக்கு கூடு இதுதான் பொதுவாக கேட்கக்கூடிய முறை ஆனால் அவர் இப்படி கேட்குறார் பாருங்கள் ஆனாலும் நீ சொன்ன மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணு பட் ஆனாலும் முதல் அதிலே எனக்கு முதல்ல எனக்கு நீலாம் இறக்க முழுக்காய் உமக்கு நானே வச்சுருக்கேன் ஒரு பிரெட்டு தான் வச்சுருக்கேங்கிறேன் ஏற்கனவே சிம்பத்தியாக ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக நான் பேசுனதை நீ கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இது இருந்தும் மீறி என்ன கேட்குறோ உனக்கு கொடுத்துட்டு அப்போ இந்த ப்ரெட்டை சாப்பிடாமல் நான் செத்து போகணுமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கலாம் ஆனால் நம்ம அம்மா கேட்கல அவரோட டிமாண்டை பாருங்கள் நீ சாகிறதுக்கு முன்னே சாப்பிடக்கூடிய கடைசி மீலாக இருந்தால் கூட அதில் மொத சப்பாத்தியை எனக்கு வச்சுரு அதில் மொதல் இட்லி எனக்கு வச்சுரு அப்போ எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீ சாப்பிடு இல்லை உன் நான் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா கொடுத்த அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா தேசத்தில் மழையை கட்டளைடுற வரைக்கும் பானையில் மாச செலவழிந்தும் போகாது கலசத்தில் எண்ணெயும் குறைஞ்சி போகாது அப்போது மொதல் சைடு என்ன இருக்குன்னா ஹைலி டிமாண்ட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரிட்டிக்கல் டிமாண்ட் பின்னால் ஒரு கிரேட் டெலிவரன்ஸ் அப்போ கிரேட் டெலிவரன்ஸ் நமக்கு வேணும்னா இந்த கிரிட்டிக்கல் டிமாண்டுக்கு நம்ம ஈல்டு பண்ணணும் இங்க ஆண்டா தான் சொல்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா அதை விட்டு முதல்ல தேவ ராஜ்ஜியத்தை தேடு சார் என் குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா சார் என் கண்ணீர் தெரியுமா அதை விட்டு முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு சார் நாங்களே சத்ருவமோன்னு இருக்கிறோம் அதை விட்டு முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு சார் எங்க சூழ்நிலை நீங்க புரிஞ்சுக்கல அதை விட்டு முதல்ல நீ ஆண்டோட ராஜ்யத்தை தேடு அப்போ நாம இன்னைக்கு எப்படி மாறிட்டோம் அப்படின்னா என் சூழ்நிலை என்னன்னா சூழ்நிலையை பாக்க ஐயோ அப்படியே உங்க சூழ்நிலை ஐயோ உங்களுக்கு பண கஷ்டமா ஐயோ சாரி உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இதெல்லாம் நல்லது தான் ஆனால் இந்த எளிய என்ன கேட்டார் பாருங்க நீ செத்து போகிறதுக்கு முன்னே சாப்பிடக்கூடிய கடைசி மீளாக இருந்தாலும் முதல்ல நான் கேட்குற எனக்கு கொடு ஏன்னா நான் ஒரு தேவனுடைய ஊழியன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இங்கே இயேசுவும் போல் ஒரு டோனில் தான் என்ன சொல்கிறாருன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி முதல்ல அதை தேடுங்க தேடினா எப்படி பஞ்சம் முடிகிற வரைக்கு உனக்கு எப்படி மாவு குறையாமல் இருக்குமோ அதே மாதிரி உன் வாழ்க்க முடிகிற வரைக்கு சகலமும் கூட கொடுக்கப்படும் நம்ம அப்படி தேடுறோமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு ஆஃபீஸுக்கு பிறகு லேட் ஆகிடுச்சு அவசரமாக கிளம்பணுன்னு குளிக்காமல் போவோமா ட்ரெஸ் போகுமா போவோமா மாட்டோம் ஆனால் பயில் பிடிக்காமல் போவோமா போயிடுவோம் போயிடுவோம் போயிடும் காலையில் நேற்று ரொம்ப வேலை பார்த்தோம் காலையில் ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால் தூங்கிட்டேன் அதனால் காலையில் சாப்பிட்ல மதியமும் சாப்பிடலாம் ஆஃபீஸுக்கும் போகலை அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆனால் ஜவம்னே ஜெபம் பண்ணல பிரதர் பிரதர் இன்றைக்கி சண்டே ஆவ சர்ச்சில் ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்கான் ஆல் நைட் ப்ரேர் நாளை காலையில் வரைக்கும் இருக்கும் மண்டே லீவ் போட்டுறிங்களே ஐயோ அது கஷ்டம் ஆனால் சாட்டர்டே வேலை அதிகமாகிடுச்சுன்னா சண்டே சர்ச்சை கட் பண்ணலாமா ஆ அது பண்ணலாம் அது பண்ணலாம் டிமாண்ட் நாம் எதுக்கு முதலிடத்தை கொடுக்குறோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முதலாவது முதலாவது அவர் நம்ம தேடுகிறோமா செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே முதலாவது முதலாவது நேரத்திலையும் அது தர வரிசையிலையும் முக்கியத்துவத்திலையும் ஆரம்பத்திலையும் எங்களுடைய தேடல் உம்முடைய ராஜ்யமாக இருக்கட்டும் ஏனெனில் நீர் எங்களுக்கு ஆண்டவராயிருக்கிறேன் கிருபை செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமை